ஹலோ யூஸ் வெல்கம் ஜாலியாக கசல் இன்றைக்கி நம்ம பக்கம் போட்டு கொரோனா வைரஸ் பற்றி கொரோனா வைரஸ்க்கு ஏன் கொரோனா வைரஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னா க்ரௌனுக்கு மேலே எப்படி முள்ளு முள்ளாக இருக்கும் அதே மாதிரி கொரோனா வைரஸ்க்கு மேலே முள்ளு முள்ளாக சர்ஃபேஸ் ப்ரோட்டீன் இருக்குமா அது வந்து உயிரோடு இருக்கிற செல்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுமா சுவாச பகுதியில் உள்ள லங்ஸு த்ரோட்டு நோஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுமா தும்பும் போதும் இரும்பும் போதும் வரவுமா ஃபஸ்ட்டு த்ரோட்டை தான் இன்ஃபெக்ட் பண்ணுமா டக்கியாங்கிற மூச்சுக்குழாய் வழியாக தான் ட்ராவல் பண்ணி வேறு மாதிரி பிரியிற பிராங்கெட்டிஸை அஃபெக்ட் பண்ணி எண்ணில் உள்ள ஏர்பேக் மாதிரி இருக்கிற ஆல்வியோவை ரீச் பண்ணும் ஆல்வியாவை சுற்றி ஹார்ட்டில் உள்ள குட்டி குட்டி ரத்த குழாய்கள் இருக்கும் அது வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு போகும் லங்ஸை சுத்தம் பண்ணுற ஆக்சிஜன் அதே ரத்த குழாய் வழியாக தான் பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகும் ஆல்வியோவில் போய் கொரோனா வைரஸ் ஜம்முன்னு உட்காந்துருக்கும் அதுக்கு தான் நிறைய கல்லை சவி இருக்கும் நல்லா இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்கும் லாக் அண்ட் கீ மெட்டட் இருக்கும் அதனால் கல்லை சவி நல்லா இருக்கிற செல்ஸை ஓப்பன் பண்ணி அஃபெக்ட் பண்ணும் நல்ல செல்ஸ் மேலே இருக்கிற ரெசப்டார்ஸ் வழியாக கொரோனா வைரஸ் உள்ளே போய் மல்டிப்புள் ஆகும் நிறைய பஸ் ஆல்வியோவை சுற்றி வந்துடும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஹெட்டேக் காஃப் சில்னஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போட்டு கொரோனா வைரஸ் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பற்றி வெளிநாட்டுக்கு 2 வருஷம் போகாதீங்க 1 வருஷம் வெளியே இருக்கிற ஃபுட்டு சாப்பிடாதீங்க ஃபங்க்ஷனுக்கோ மேரேஜுக்கோ போகாதீங்க டூருக்கோ 1 வருஷம் போகாதீங்க க்ரௌடட் பிளேஸ்க்கு போகாதீங்க காஃபி இருக்கிறவங்கள்ட்ட தள்ளி நின்றுங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் மாஸ்க் போட்டு வெளியே போங்க இம்யூனிட்டி பில்டிங் ஃபுட் சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க சினிமா மால் பார்க் அங்கெல்லாம் போட்டு அவாய்ட் பண்ணுங்கள் பார்பர் ஷாப் பியூட்டி பார்லர்லாம் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை கால் கழுவி குளிச்சுருங்க ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜான் லேகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்